ரெண்டு தரப்பு பெருசா எதிர்பார்த்ததுங்க. ஒரு தரப்புக்கு ரொம்ப ஏமாற்றம், அது ஆந்திரா. இன்னொரு தரப்பு ஏதோ எதிர்குரல்லாம் எழுப்பிட்டு இருந்தாங்க. உண்மையிலே அது என்னன்னு நமக்கு புரியல. அந்த அப்போ ஓவராலா பிஜேபியோட எதிர்கால திட்டம் என்னன்னா, மேலும் வந்து இந்துத்துவ உணர்வுகளை அதிகப்படுத்தி ஓட்டு வாங்குதல். இப்படித்தான் அவங்க போறாங்க. தமிழ்நாட்டை பத்தி ஒரு மென்ஷனே இல்லை. போன தடவை நிர்மலா சீதாராமன் வந்து அவங்க திருவள்ளுவரை சொல்லுவாங்க, சங்ககால பாடல்கள் இருந்து மேற்கோள் காட்டுவாங்க. இந்த தடவை ஒண்ணுமே இல்லை. சிம்பிள் ரீசன் என்னன்னா, இங்க வந்து அந்த பருப்பு வேகலை. பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும் அப்படின்றது எலெக்ஷன் கேம்பெயின்லயே ரொம்ப பெருசா பேசப்பட்டுச்சு. பட் பீகாருக்கு நெக்ஸ்ட் இயர்ல எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்றப்ப இது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க? ஹேண்டில் பண்றது கஷ்டங்க. நிதிஷ்குமார் ஹேண்டில் பண்றது அதோட கஷ்டம். என்ன காரணம்னா, அவர் பால்டிராம் தான். ஆனா ஆட்சி பலவீனமா இருக்குங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, பாரதிய ஜனதா பலவீனமா இருக்கு, பழைய மாதிரி வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இல்ல, கால அவகாசம் தேவை. உடனடியாக ஆந்திராவும் பீகாரும் இதுல பெனிஃபிட் ஆயிடுச்சு என்று கூட என்னால் சொல்ல முடியும். பீகார்ல அடுத்த வருஷம் தேர்தல் வருது, அதுக்கான ஒரு ஏற்பாடு. அப்படிதான் நம்ம இதை பார்க்க முடியும். நாயுடுவுக்கும் இவங்களை விட்டா வேற வழி கிடையாது. உடனடியா வந்து ஆட்சியெல்லாம் கவுக்க முடியாது. கவுத்தா அவர் கையில் இருக்கிற எம்பியை திருப்பி ஜெயிச்சு விடுவானு சந்தேகம் தான். நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 15,000 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி பெறுவதற்கு மல்டி லேயர்டு ஏஜென்சி மூலமா அரேஞ்ச் பண்ணப்படும் தான் சொல்றாங்க. நேர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் பிரதீப். சார், பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டு இருக்கு. இதுல நிறைய முக்கியமான விஷயங்கள், அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துருந்த சமயத்துல பொலிட்டிக்கலாவும் நிறைய விஷயங்கள் நடக்கிறத பார்க்க முடியுது. அதற்கேத்த மாதிரி நிதி பகிர்வுகள் பண்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க எப்படி இதை பார்த்து? அரசியல் ரீதியாக என்றால் பீகார் ஆந்திரா ரெண்டுக்குமான சிறப்பு ஒதுக்கீடு இப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். நான் எனக்கு என்னமோ அது கொஞ்சம் மழுப்பதா தான் தெரிஞ்சது. என்ன காரணம்னா, இப்ப ஆந்திர அரசு கேட்டது என்னன்னா, சிறப்பு அந்தஸ்து இல்லைன்னா சிறப்பு நிதி. ஒரு பட்ஜெட்ல 50,000 கோடி ரூபாய் ஆந்திராவுக்கு ஒதுக்கப்படுகிறது, 25,000 கோடி ரூபாய் ஆந்திராவுக்கு ஒதுக்கப்படுகிறதுனா நிதி ஒதுக்கீடு. ஆனா நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 15,000 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி பெறுவதற்கு மல்டி லேயர்டு ஏஜென்சி மூலமா அரேஞ்ச் பண்ணப்படும் தான் சொல்றாங்க. இந்த மல்டி லேயர்டு ஏஜென்சிங்கிறது என்னன்னாங்க, அது வேர்ல்டு வார் டூக்கு பிறகு வந்த கான்செப்ட். அதாவது 2nd World War பிறகு பல நாடுகள் வந்து ரொம்ப சீரழிவாகி போச்சு. அந்த நாடுகளுக்கெல்லாம் உதவி பண்ணுவதற்கு 2 இல்லைன்னா 3 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு நிதியம், ஒரு கன்சால்டேட்டட் ஃபண்டு. இந்த கன்சால்டேட்டட் ஃபண்டு சாதாரண ஃபண்டு கொடுக்குற நிறுவனங்கள், இப்போ உதாரணமாக நம்மளோட பேங்க்ஸ், அது வந்து ப்ராஃபிட் மோட்டிவ். பேங்க்னா கடன் கொடுக்கும், வட்டி வாங்கும். இப்போ ஜப்பான் பேங்க் வந்து நம்மளோட மெட்ரோ திட்டத்துக்கு கடன் கொடுக்குதுன்னா நம்ம ஒரு வட்டி கொடுக்குறோம். இந்த மல்டி லேயர்டு பேங்க்கு, மல்டி லேயர்டு டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து அப்படி கிடையாது. ஒரு நாடு அந்த நாட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து ஒரு ஏழ்மையான நிலை, இல்லை ஒரு புதிய திட்டங்கள்லாம் ஒரு சிறப்பு நிதியை கொடுத்து அதுக்கு வந்து ரொம்ப லோ இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணி அந்த முன்னேற்றத்தில் தாங்களும் பங்கெடுத்துக்கிடுவாங்க. அதாவது ஒரு IMF மாதிரின்னு வச்சுக்கலாம், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு மாதிரி. அது ஏராளமான விதிமுறைகள் இருக்கு. அது போக அது நம்மளே நம்ம வேட்டி சட்டையெல்லாம் அவனுக்கு அடமானம் எழுதி கொடுக்குற கதை தான். IMF ப்ராப்ளம்லாம் எக்கச்சக்கம், அதெல்லாம் 40 வருஷமா பார்த்த கதை தான். இப்போ நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 15,000 கோடி ரூபா ஆந்திராவுக்கு, ஆனால் அந்த ஆந்திராவுக்கான 15,000 கோடி ரூபாய மல்டி லேயர்டு ஏஜென்சி மூலமாக பெற்றுத்தருவதற்கு மத்திய அரசாங்கம் வந்து உத்தரவாதம் அளிக்கிறது. இதுதான் அதில் பாயிண்ட்டுங்க. அப்போ நடப்பு ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இது ஓடும், இந்த வண்டி ஓடி பட்ஜெட்லாம் வந்து நம்ம எல்லா கட்சிகளும் டிஸ்கஸ் பண்ணி நிறைவேற்றுறதுக்கு ஆகஸ்ட் ஆயிரும். நம்மகிட்ட இருக்க மிச்ச மாதம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, திருப்பி அடுத்த பட்ஜெட் பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் நிறைவேற்றலாம்னா 3 மாதம் வந்து ஆந்திரா, தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்படுற காலகட்டம். மழை, வெள்ளம், புயல் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நமக்கு வர்றது தான். எந்த வேலையும் யாராலையும் பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் என்ன தான் வந்து மல்டி லேயர்டு பேங்க்கில் வந்து இல்லை மல்டி லேயர்டு ஏஜென்சியில் மத்திய அரசாங்கம் உத்தரவாதம் கொடுத்து 1,000 கோடி ரூபா ரிலீஸ் பண்ணுறதா வச்சாலும், அதை வந்து திட்டங்களுக்கு செலவிட்டு திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான கால அவகாசம் கூட இல்லை. மத்திய அரசாங்கத்தோட பணம்னா 1,000 கோடி ரூபா ரிலீஸ் பண்ணுறாங்க, நம்ம செலவு பண்ண முடியல, அடுத்த வருஷம் கேரி ஓவர் பண்ணலாம். உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த நுணுக்கமான வேறுபாடு புரியும்னு நினைக்கிறேன்.
இதுல வந்து அப்படி பண்றதுல நிறைய சிரமங்கள் இருக்கு, பிராக்டிக்கல் சிரமங்கள் இருக்கு. ஆந்திரா இதுல சாட்டிஸ்ஃபை ஆகாது என்பதுதான் என் கருத்து. அவங்க எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, இவ்வளவு ரூபாய் உங்களுக்கு அலோகேஷன், அது இந்த மாசம் உங்களுக்கு இவ்வளவு ரிலீஸ் ஆகும், அடுத்த மாசம் இவ்வளவு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு லேயர்டு அரேஞ்ச்மெண்ட். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மல்டி லேயர்டு ஏஜென்சி மூலமாக அரேஞ்ச் பண்ணி தரோம்னு. மற்றதெல்லாம் பொதுப்படை தான். அமராவதியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்ல இருக்கிற கமிட்மெண்ட்டை நாங்கள் நிறைவேற்றுறோம். 10 வருஷமா இதே ஆட்சி தானே இருந்துச்சு, அப்போ இதே கமிட்மெண்ட் தானே? எப்போ ஆந்திரா தெலுங்கானா பிரிஞ்சுது? பிரிஞ்சு 10 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சே. அப்போ இதுவரைக்கும் ஒன்றும் செய்யலை. அமராவதியில் வந்து சாலைகள் மேம்பாடு இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து நிதி ஒதுக்க போகிறோம், மற்ற எல்லாமே ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் தான். பீகாருக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக தெரியுது என்னன்னா, அவங்க வந்து சாலைகள் மேம்பாடு, பாலங்கள் இப்படின்னு ஸ்பெசிஃபிக்கான நிதி அலோகேஷன் மாதிரி தெரியுது. 26,000 கோடி ரூபாய் அலோகேஷன் கொடுக்கல, ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒதுக்கீடு செய்யப்பட்ட பிறகு அதுக்கு பிறகு ப்ராஜெக்ட் எல்லாம் அவங்க போட்டு, ஏற்கனவே அங்க கட்டின பாலம் எல்லாம் இடிஞ்சு விழுந்துட்டுலாங்க இருக்கு. பீகார்ல ஒரு 10-12 பாலம் இப்படி இடிஞ்சு விழுந்துருச்சு. அதுல வந்து என்ன, இது வரைக்கும் யாரு என்ன தவறு, எப்படி வந்து அதுல வந்து கான்ட்ராக்டர் தவறா, இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம சொல்லவே இல்லை, கண்டுபிடிக்கவும் இல்லை. என்ன மேற்கொண்டு நம்ம கட்டுறதுக்கு அப்படின்னு வரும்போது பீகார்ல அடுத்த வருஷம் தேர்தல் வருது, அதுக்கான ஒரு ஏற்பாடு. அப்படிதான் நம்ம இதை பார்க்க முடியும். ஆந்திரால உடனடியாக தேர்தல் இல்லை, நாயுடுவுக்கும் இவங்களை விட்டா வேற வழி கிடையாது, உடனடியாக வந்து ஆட்சியெல்லாம் கவுக்க முடியாது. கவுத்தா அவர் இது அவர் கையில் இருக்கிற எம்பியை திருப்பி ஜெயிச்சு விடுவானான்னு சந்தேகம் தான். அங்கே 1008 பிரச்சனை, உள்ளாட்சி அமைப்புகளை எல்லாம் தெலுங்கு தேசம் கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்து அது பெரிய சண்டையாக நடக்கு. விசாகப்பட்டினம் இது நிதியமைச்சர் இன்னைக்கு குறிப்பிட்ட அதே விசாகப்பட்டினம், விசாகப்பட்டினத்தோட மாநகராட்சியில் ஜெகன் கட்சியை சேர்ந்த கவுன்சிலர்களை எல்லாம் விலைக்கு வாங்கி அவங்க வந்து நாயுடு கட்சிக்கு போயாச்சு. அது அங்கே மாபெரும் சண்டையாக கிடக்கு. இப்படி ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்பையும் கைப்பற்றுவதற்கு தெலுங்கு தேசம் முயற்சிக்கிறதுங்கிறது தான் அவங்களோட குற்றச்சாட்டு. இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கே அங்கே வந்து இன்னும் நேரம் பத்தலை. மத்திய அரசாங்கம் அதுக்குள்ளெல்லாம் எந்த விதமான சமாதான நடவடிக்கைக்கும் போகலை. ரெண்டு தரப்பு பெருசாக எதிர்பார்த்ததுங்க. ஒரு தரப்புக்கு ரொம்ப ஏமாற்றம், அது ஆந்திரா. இன்னொரு தரப்பு ஏதோ எதிர்குரல்லாம் எழுப்பிட்டு இருந்தாங்க. உண்மையிலே அது என்னன்னு நமக்கு புரியல. அந்த இன்னைக்கு லைவ் பார்க்கும்போது அது என்னன்னு புரியல, அது எந்த பகுதின்னு தெரியல. ஏன்னா அமிர்தஸ் வரைக்குமான ஒரு லாங் காரிடார் தான் அதில் சொல்லியிருக்காங்க. பீகார் மட்டும் இல்லைங்க, லாங் காரிடார். இப்போ ஆந்திராலையுமே ஒரு காரிடார் சொல்லும்போது சென்னை வரைக்குமான காரிடார் தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இந்த நுணுக்கமான வேறுபாடுகள், அதை புரிந்து கொள்வதற்கு இன்னும் நமக்கு வந்து கால அவகாசம் தேவை. உடனடியாக ஆந்திராவும் பீகாரும் இதுல பெனிஃபிட் ஆயிடுச்சு என்று கூட என்னால் சொல்ல முடியவில்லை. பட் ஆந்திராவுக்கு பீகாருக்கு மட்டும் ஒரு சிறப்பான ஒரு கூடுதல் கவனம் அரசு கொடுக்க வேண்டிய தேவை அப்படின்றது, ஆட்சி 5 வருஷம் வந்து ரொம்ப ஸ்மூத்தா கொண்டு போகணும் அப்படின்ற அந்த ஒரு அரசியல் நிர்பந்தம் மட்டும் தானே காரணம். அரசியல் நிர்பந்தம் நிறைய இருக்குங்க. இப்ப வரிசையா பாத்தீங்கன்னா யோகி வர்சஸ் மோடி என்கிற அந்த ஈக்குவேஷன்ல தான் ஃபைட் போயிட்டு இருக்கு. யோகி வந்து இந்துத்துவாவின் தீவிர ஆதரவாளர் நான் தான், மோடியை விட கூட நான் வந்து தீவிர இந்துத்துவ ஆதரவாளர்னு காட்டிக்க முயற்சிக்கிறாரு. இது வந்து மோடியோட பழைய கேம் தான். வாஜ்பாய் காலத்துல கோத்ரா ரயில் எரிப்பு நடக்கும்போது பிஜேபியோட கோவா கூட்டத்துல மோடி என்ன முன்வைத்தாருன்னா, நான் ரிசைன் பண்ணிக்கிறேங்க, இதெல்லாம் என்னால செய்ய முடியலன்னு நான் ரிசைன் பண்றேன்னு சொல்லி இந்துத்துவாவின் தீவிர ஆதரவாளராக அவர் மாறி வாஜ்பாயால அவர் மேல நடவடிக்கை கூட எடுக்க முடியாம போச்சு. பிரதமரால அந்த கோத்ரா ரயில்வே இன்சிடென்ட்டுக்கு வந்து பிரதமர் வருத்தம் எல்லாம் தெரிவிச்சோம். அதுக்கு காரணமானவர்களை தண்டிப்பதற்கோ அல்லதுக்கு அதுக்கு பொறுப்பேற்று மாநில முதல்வர் பதவி விலகணும்னு வற்புறுத்துவதற்கோ கூட பிரதமரால் முடியல. என்னன்னா, ஒரு தலைவர் கொஞ்சம் பலவீனமாகும் போது அந்த சித்தாந்த ரீதியாக நான் தாங்க உண்மையான தலைவர்னு இன்னொருத்தர் காட்டிக்க முயற்சிக்கிறது தான். இப்போ மோடி பலவீனமாக இருக்காரு அரசியல் ரீதியாக. அப்போ யோகி என்ன காட்ட விரும்புகிறாருன்னா, நான் தாங்க உண்மையான இந்துத்துவவாதி, இந்த பாருங்க கான்வர் யாத்திரையில் வந்து நான் முஸ்லீம்களோட எல்லா கடையும் மூடிட்டேன், அது என்னோட இதைத்தான் ஆதரிச்சு மத்திய பிரதேசே குரல் கொடுக்குது, உத்தரகாண்டே குரல் கொடுக்குது. இப்படியான ஒரு அந்த வடபகுதியில் குறிப்பாக இந்த பீமார் ஸ்டேட்டில் இந்து மதத்தையும் இந்துத்துவையும் காப்பாற்றுவதற்கு இனி யோகியை விட்டு ஆள் இல்லை என்கிற ஒரு நிலை வருது. ஒரு காலத்துலங்க மோடி கிருஷ்ணரோட அவதாரம்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் மனசுல வச்சுட்டு அவர் நான் தெய்வ குழந்தை, நான் மனித ரூபத்திலே பறக்கலைங்கன்ட்டாரு. இப்போ யாரு கிருஷ்ணரோட அவதாரமா இருப்பாரு அப்படின்னா, யோகி ஆதித்யநாத் தான். ஸோ இந்த பொலிட்டிக்கல் காம்பினேஷனை சரி பண்ணணும், அல்லது பொலிட்டிக்கல் ரைவல்ரி, பொலிட்டிக்கல் காம்படிஷன், இதை முறியடிக்கணும்னு மோடி முயற்சிக்கிறாரு. பிராட்டிகல் அது முடியாது. என்ன காரணம்னா, அவரோட ஏஜ் 75 இயர்ஸ் ஆனவுடனே அவர் மேற்கொண்டு பதவியில் தொடர்வாரான்னு தெரியல. ஏன்னா மோகன்ஜி பாபுத்துக்கு டேர்ம் முடியுது, ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு, சரசங் சாலக். அப்போ அவர் பதவி விலகும் போது மோடிட்டிருந்தும் அதை எதிர்பார்ப்பாங்க.
அப்போ மத்திய அமைச்சரவையே மோடி ஆதரவாளர்கள் யோகி ஆதரவாளர்கள் ரெண்டு கூறா தெரியுது, நல்லாவே தெரியுது. அதனால தான் வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்லாம் சேர்ந்து பணியாற்றலாம் அப்படின்னு பழைய சர்க்கிள்களே திருத்தியிருக்காங்க. அது 58 வருஷமா இருந்த ஒரு விஷயங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியிலையும் அல்லது கலாச்சார நிறுவனங்கள்லையும் அரசு ஊழியர்கள் இணையக்கூடாது. என்ன காரணம்னா இந்த நியூட்ரலிட்டி ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட் தான். அவங்க கவர்மெண்ட் ஊழியருங்கிறவன் அரசாங்க சம்பளம் கிடையாது, அரசாங்க சம்பளங்கிறது மக்கள் வரிப்படும். இப்போ எல்லாருக்கும் பொதுவானவனாக இருக்கணும் மனசில் கூட சித்தாந்தம் இருக்கும், ஆனால் அதை காட்டிக்க முடியாது. அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் அந்த இது, அந்த விதியே அதுக்காக கொண்டு வரப்பட்டது. அது வந்து ஆர்கனைசேஷனல் பேன் கிடையாது, ஆர்கனைசேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான பேன், பார்ட்டிசிபேஷன் பேன். அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்? ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்குமான உறவை வந்து மோடி வந்து சீர்திருத்த முயற்சிக்கிறார். ஏன்னா அவருக்குள்ள இருக்க டிபார்ட்மெண்ட் தான் அது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல். அப்போ அது சீர்திருத்த முயற்சிக்கும் போது யோகிக்கு இன்னொரு ஸ்டெப்பு கூடுதலாக இப்படிதான் நம்ம பார்க்கணும். இந்த பட்ஜெட்டையும் நம்ம அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா நிர்மலா சீதாராமன் எல்லாமே வந்து அவங்க யோகி எதிர்ப்பாளர்கள், மோடி ஆதரவாளர்கள். அப்போ கிட்டத்தட்ட ஆரம்பத்துல இருந்தே என்ன அக்ரிகல்ச்சர் ஓரியன்டட் இப்படிதான் பட்ஜெட் ஆரம்பிச்சது. ஏற்கனவே பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு விரிசல் நடக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேசப்பட்டிருந்த சமயத்துல, இப்ப அடுத்த வருஷம் ஆர்எஸ்எஸோட 100 ஆண்டு விழா வரப்போகுது. இப்ப ஆர்எஸ்எஸோட தயவு நம்மளுக்கு முக்கியம் அப்படின்றனாலதான் இந்த மத்திய அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ்ல போய் ஜாயின் பண்ற எந்த ஒரு தடையும் இல்லை அப்படின்னு 58 வருஷமா இருந்த தடையை வந்து நீக்கிருக்காங்களா? அப்படிதான் எடுத்துக்கிடணும். ஆனா 10 வருஷமா மோடி ஆட்சி தான் நடந்தது, 10 வருஷமாவும் இதே தடை. ஆர்எஸ்எஸ்க்குன்னு மட்டும் நம்ம எடுத்துக்கூடாதுங்க, அது இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் அந்த தடை இருக்கு. அதே மாதிரி வந்து ஆனந்த் மார்க், ஆனந்த் மார்க் எங்க காலகட்டத்தில் அது வந்து ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் த்ரூ அவுட் இந்தியா வளர்ந்து வந்தது. 55ல் பீகாரில் ஆரம்பித்த ஒரு அமைப்பு, அதில் செல்ஃப் டெவலப்மெண்ட் இப்படி தான் அந்த கோல்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனந்த் மார்கிஸ்னே அவங்களுக்கு பேர், சர்க்கார்னு அவங்களோட தலைவர் வந்து இப்போ 70ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை ஜெயிலில் போட்டு ஜெயிலில் அவருக்கு விஷம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி 5 வருஷம் ஜெயிலில் அவர் போராட்டம்லாம் நடத்தி பெரிய ஆர்எஸ்எஸ் மாதிரி அதுவும் வந்து ஒரு பெரிய இயக்கம். அதை வந்து முதல்ல இயக்கத்தை பேன் பண்ணாங்க, அப்புறம் அந்த பேனை எடுத்தாங்க இதே மாதிரி. ஆனால் அதுக்கு பிறகு அந்த இயக்கத்தில் வந்து அரசு ஊழியர்கள் சேர்ந்து பணியாற்றக்கூடாதுங்கிற தடை அதுவும் இதே மாதிரி தான் தொடர்ந்துகிட்டே இருக்குங்க. 1970களில் போடப்பட்ட தடை ஆர்எஸ்எஸ் இதுக்கு வந்து 1960களில் போடப்பட்ட தடை, 58 வருஷம் ஆயிடுச்சு. அதாவது அடிப்படையே இதில் என்ன அப்படின்னா அரசு ஊழியர்கள் வேற அமைப்புகளில் பங்கெடுக்கக்கூடாது. இப்போ கல்கத்தாவில் ஒரு ஜட்ஜு ரிட்டையர் ஆகி அவர் ரிட்டையர் ஆன விழாவில் என்ன சொல்கிறார், பிரிவு விவசாய விழாவில், நல்ல வேலை நான் ரிட்டையர் ஆகிட்டேன், இனி ஆர்எஸ்எஸ்ல போய் இணைஞ்சு வெளிப்படையாக பணியாற்றுவதில் எனக்கு எந்த தடையும் கிடையாது. இப்போ தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஜட்ஜு. அப்போ அவரோட ஜட்ஜ்மெண்ட் மேலே நமக்கு சந்தேகம் வந்ததுல. இப்போ தீக்கா கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் மாதிரி தானே, சமூக நீதி, பெண்களுக்கான முன்னேற்றம் இப்படியான கொள்கைகள் தானே, அப்படின்னா அரசு ஊழியர்கள் தமிழ்நாட்டில் தீக்கால இணைஞ்சு பணியாற்றலாமா? இப்படியான பல கேள்விகள் இப்படி ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக நிறைய இருக்கும், கர்நாடகாவில் ஏதாவது இருக்கும், இப்படி இருக்க தான் செய்யும். இப்போ நான் என்னோட உதாரணங்கிறது ஆனந்த் மார்க், அது கடைசியில் வெஸ்ட் பெங்காலில் பெரிய பிரச்சனைகள்லாம் அதில் ஆச்சுங்க. வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப தீவிரமாக அவங்க வந்தாங்க. அதே மாதிரி சிபிஎம், அதாவது ரொம்ப தீவிர இடதுசாரி சிந்தனைகள் உள்ள பல இயக்கங்கள், அதுக்கும் பேன் இருக்கு. அதாவது அரசு ஊழியர்கள் அதிலெல்லாம் சேரக்கூடாது, அரசு ஊழியர்கள் அரசியல் கட்சியிலையும் சேரக்கூடாது, இதை மாதிரியான கல்ச்சுரல் நிறுவனங்கள்லையும் சேரக்கூடாது. என்ன சிம்பிள் ரீசன் என்ன, அந்த வெளிப்படைத்தன்மை அடிபட்டு போயிடும்ங்கிற ஒரே ரீசன் தான். இப்போ இதுவும் கோர்ட்டுக்கு போகத்தான் போகுதுன்னு வைங்க. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, பிஜேபி அரசு பட்ஜெட் தாக்கலை விட கூட உட்கட்சி பிரச்சனைகளை அல்லது உட்கட்சி பூசலை அல்லது வந்து நாளைக்கு வந்து பிரதமர் பதவிக்கு போட்டியாக வரக்கூடியவர்களை இப்போதே வந்து நியூட்ரலைஸ் பண்ற முயற்சியில தான் ஈடுபடுறாங்க. அதற்கான ஒரு யுக்தி தான் அந்த பட்ஜெட்ல வந்து அவங்க சரி பண்ண பார்க்கறாங்க. பட்ஜெட்ல வந்து பல ப்ரொபோசல் அதற்கான யுக்தி தான். நீங்க நம்ம ஆந்திரா பீகார் இதை மட்டும் நம்ம பொலிட்டிக்கலாக பார்க்குறோங்க, மற்ற விஷயங்களை நீங்கள் எடுத்து பாருங்க. இப்போ உதாரணமாக ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர், ஆர்கானிக் அக்ரிகல்ச்சருங்கிறது கான்செப்ட் வைஸ் அதை மட்டுமே செய்யவே முடியாதுங்க, அது உயரிய திட்டமாக தெரியும். ஆனால் நான் ஒரு சீனியர் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் நான் சொல்கிறேன், ஒரு வெறுமனே இயற்கை விவசாயத்தை மட்டும் நம்பி ஒரு விவசாயி வைத்த கழுவ கூட முடியாது. இன்டெகிரேட்டடாக செய்யலாம், அதாவது செயற்கை விவசாயம் இயற்கை எல்லாத்தையும் சேர்த்து. இயற்கை விவசாயம்னா அங்கக விவசாயம் தான், அது கெமிக்கலாக யூஸ் பண்ணாமல் அங்ககமாக ஒரு நம்மளோட இயற்கை பொருட்கள் மூலமாக தடுத்தல். இப்போ பூச்சி வரட்டி, இயற்கை பூச்சி வரட்டி இருக்குது. இப்போ பூச்சிகளை பிடித்தல், அப்போ மதர் இன்செக்ட், அதாவது ஒரு புழு, அது பெரிய அளவுக்கு விவசாயத்தில் நம்ம பயிர் பச்சை தீங்குது. அந்த புழு பீப்பா பருவத்துக்கு வந்து ஒரு சின்ன மாத்தா மாறும்போது, ஒரு சின்ன வண்டாகவோ அல்லது வந்து ஒரு சின்ன பட்டாம்பூச்சியாகவோ மாறும்போது அது தாய்.
அதை அழிக்கிறது மூலமாக புழுக்களை குறைக்கலாம். இது ஒரு கான்செப்ட். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ட்ராப் வைக்கிறோம், லைட் ட்ராப், அதாவது ஒளி பொறிகள். இப்போ இதை மட்டுமே இதில் போதுமா, போதாது. என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே கொஞ்சம் வந்து புழு வந்து அடிச்சிருக்கும், அதை நம்ம எடுக்கணும்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையான மருந்தை தான் நம்ம தெளிக்க வேண்டியது வரும். அப்போது இயற்கை என்பது விவசாயம் என்றைக்கு ஆர்கனைஸ் ஆச்சோ அன்னைக்கு இயற்கை அடிபட்டு போச்சு. காட்டு நிலப்பரப்பில் கதிராக குதித்தெழும்பும் மேட்டு திணைப்பயிர், இதுதான் நம்மளோட கான்செப்ட். திணைப்பயிர் திணைப்புணத்தை காவல் காத்தவோ வள்ளி. திணை வந்து காட்டுப்பயிர், திணையை நீங்கள் நாட்டுப்பயிராக மாற்றும் போதே விவசாயம் வந்து செயற்கையாக மாறிடுதா இல்லையா, மரதான செய்யும். அப்போது இயற்கை செயற்கைன்னு இதை பிரித்து பார்க்காம அங்ககம் அங்ககம் இல்லாத இப்படி நம்ம பிரித்து பார்க்கலாம். அப்போ அங்ககம் இல்லாத விவசாயத்தை நம்ம குறைக்கணும், ரெண்டையும் ஒரு சம அளவில் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். இப்படி தான் செய்ய முடியும். ஆனால் 2 கோடி பேருக்கு இயற்கை விவசாயத்தில் பயிற்சின்னு சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு ஹம்பக் தான். அப்படியான பயிற்சியெல்லாம் கொடுத்து உடனடியாக இயற்கை விவசாயத்தெல்லாம் ஊக்குவிக்கவே முடியாது, இம்பாசிபிள். என்ன காரணம்னா, நம்ம 1 ஏக்கரில் இவ்வளோ அதிகமாக விளைவிக்கணுங்கிற கட்டாயத்தில் இருக்கும். இல்லைனா ஒரு விவசாயியெல்லாம் வாழ்க்கையை நடத்த முடியாது, அவங்க எப்படி பிள்ளை பிள்ளையெல்லாம் படிக்க வைப்பா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அப்போ ஏன் வந்து இதை பட்ஜெட் ப்ரொபோசலாக சொல்கிறாங்க, பொலிட்டிக்கல் தான். என்ன ரீசன் அப்படின்னா, வடகிழக்கு மாநிலங்களில் இயற்கை விவசாயத்து பேரில் ஒரு ஆர்வம் இருக்குது, அவங்களுக்கு அது கொஞ்சம் பாசிபிளும் கூட. இப்போ நம்ம தென்னகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இயற்கை விவசாயங்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்குமே தவிர முழுக்க இயற்கை விவசாயத்து இங்கே போகவே முடியாது, இம்பாசிபிள். அப்போது அவங்க எதை எய்ம் பண்ணுறாங்க பட்ஜெட்டில், இல்லை மோடி அரசு மோடி 3.0னா, அவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சில மாநிலங்களில் இருக்கிற உணர்வுகளை திருப்திப்படுத்துவதன் மூலமாக ஓட்டு வங்கியே பெருக்குது. கடைசி கடைசியாக அதுக்குள்ளே தான் அது வந்து நிற்கிது. இப்போ சூரியகர், சூரியகர் திட்டம், சூரியகர் திட்டம் எப்படி வந்தது போன இடைக்கால பட்ஜெட்டில், ராமர் சூரிய வம்சம், அவர் ரகு வம்சம், அதனால வந்து ராமர் நெத்தியில் வந்து ஒரு சூரிய பொட்டு வைக்கணும், அதனால வந்து சூரிய கதிர்களையெல்லாம் உள்வாங்கி ஒரு பெரிய லென்ஸ் மாதிரியான அமைப்பை வச்சு 1-2 நிமிஷம் அந்த பொட்டு வைக்கிறதுக்கு பெரிய பெரிய ஐஐடியிலேருந்து பெரிய பெரிய பேராசிரியர்கள்லாம் போய் பொட்டு வச்சுருந்தாங்க இல்லையா. மோடியே அதை திறந்து பார்த்து ஆஹா ஓஹோனர், ஆர்எஸ்எஸ் வாயுவை திறக்கலாம். என்ன ரீசன்னா, ஒரு மசூதியை அகற்றிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து கோயில் கட்டியிருக்கோம். இயல்பாக மசூதியில் சூரிய வணக்கம் கிடையாது, அவங்க எல்லாமே வந்து லூனார் பேஸ்டு. அப்போது இயல்பான சூரிய வெளி விழுந்தால் தான் அது சூரிய திலகமாக மாறும். அது பல இடங்கள் நீங்கள் பார்க்கலாம், கொனார்க் பார்க்கலாம், தமிழ்நாட்டிலே எத்தனையோ கோயிலில் வந்து அப்படி மூலவர் பேரில் சூரிய ஒளி விழுகிற மாதிரி கட்டட அமைப்பே கட்டியிருப்பாங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி இருந்தால் இப்போ வேறு விஷயம். ஆனால் வெளியில் இருக்கிற சூரிய கதிரை வாங்கி நீங்கள் உள்ள சூரியனை பொட்டு வச்சுட்டு அதை வந்து ஒரு தேர்தல் பாயிண்டாக மாற்றி சூரிய கர், அதில் வந்து எல்லாமே பசுமை மின்சாரம், 300 யூனிட் ஃப்ரீ, ஒவ்வொரு வீட்லேயும் மேலே வந்து சோலார் டாப் வைக்கணும் அப்படின்னு போஸ்ட் ஆஃபீஸ்காரங்களை எல்லாம் விட்டு போன தேர்தலுக்கு முன்னாடி பயங்கரமாக சர்வே எடுத்து, அப்போ இந்த பட்ஜெட்டில் ஏதாவது அதில் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நான் எதிர்பார்த்தேன், அமௌண்ட்டாவது ஒதுக்குவாங்கன்னு. அந்த திட்டத்தை மேலும் நிறைவேற்றுவோம், இவ்வளோ தான் பாயிண்ட்டு, மொத்தத்துலேயே இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க. அப்போ சூரிய கரு, சூரிய பொட்டு எல்லாமே எதுலேருந்து போகுது, திருப்பி இந்துத்துவால இருந்தால் போகுது. அப்போ ஓவராலாக பிஜேபியோட எதிர்கால திட்டம் என்னன்னா, மேலும் வந்து இந்துத்துவ உணர்வுகளை அதிகப்படுத்தி ஓட்டு வாங்குதல். இப்படித்தான் அவங்க போறாங்க. தமிழ்நாட்டை பத்தி ஒரு மென்ஷனே இல்லை. என்ன காரணம்னா, நீங்க என்னதான் சொன்னாலும் இங்க ஓட்டு போடுறது போறது இல்லைன்னு புரிஞ்ச பிறகு எதுக்கு போய் தமிழ்நாடுங்கிற, போன தடவையெல்லாம் நிர்மலா சீதாராமம்மா வந்து அவங்க திருவள்ளுவரை சொல்லுவாங்க, சங்ககால பாடல்ல இருந்து மேற்கோள் காட்டுவாங்க, இந்த தடவை ஒண்ணுமே இல்லை. சிம்பிள் ரீசன் என்னன்னா, இங்க வந்து அந்த பருப்பு வேகலைங்கிறது. பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும் அப்படின்றது எலெக்ஷன் கேம்பெயின்லயே ரொம்ப பெருசா பேசப்பட்டுச்சு. இப்ப அது கொடுக்காதனால அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாங்க, நீங்க வந்து அரசியல் ஆதாயத்துக்காக பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு நிதிஷை நோக்கி கேள்விகள் எழுப்புறாங்க. இதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் ஆந்திராவிலயும் இருக்கு, சந்திரபாபு நாயுடு நோக்கியுமே அந்த கேள்விகள் வருது. இப்ப இது வந்து அவங்க கூட்டணிக்குள்ள பாஜக கிட்ட இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துவாங்களா, இல்ல எங்களுக்கு வேணும் அப்படின்னு வலியுறுத்துவாங்களா, இல்ல இதுக்கப்புறம் அவங்களோட நகர்வுகள் என்னவா இருக்க போகுது, மாநிலத்துல இருக்கக்கூடிய அந்த எதிர்கட்சிகள் கொடுக்கக்கூடிய விமர்சனத்தை இவங்க எப்படி சமாளிக்க போறாங்க? ஆந்திராவுக்கு எலெக்ஷன் இல்ல, பட் பீகாருக்கு நெக்ஸ்ட் இயர்ல எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்றப்ப இதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போறாங்க? ஹேண்டில் பண்றது கஷ்டங்க. நிதிஷ்குமார் ஹேண்டில் பண்றது அதோட கஷ்டம். என்ன காரணம்னா, அவர் பால்டிராம் தான், அவர் திடீர்னு பிஜேபியை விட்டுட்டே விலகி கூட எதிர்பக்கம் போனாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. அப்போ நிதிஷ்குமார் அவருக்கு ஒரு காரணம் தேவை, அந்த காரணத்தை இப்போ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அவங்க இவன் பீகார் சைடு அதை அனலைஸ் பண்ணோம். ஏற்கனவே இந்த இடைத்தேர்தலில் இண்டிபெண்டன்ட் ஜெயிக்கிற அளவுக்கு, ஆக்சுவலாக இண்டிபெண்டன்ட் சொல்ல முடியாது, அது ஒரு லிபரேஷன் ஆர்மி மாதிரி, அது ஒரு அமைப்பு, அது அந்த அமைப்புலேருந்து ஒரு கேண்டிடேட்டு அவர் ஜெயிக்கிறாரு. வாட் எவர் இட் இஸ், அது நிதிஷ்குமார் தோல்வியாக தான் பார்க்கப்படுது. இதே நிலைமை தான் நீடிக்க போகுது அப்படின்னா சட்டமன்ற தேர்தலில் பெரிய வெற்றி கிடைக்காது.
அதை உணர்ந்த நிதிஷ்குமாரை எப்படி மாற்ற முடிவு வேணும்னாலும் எடுப்பார். அவர் பிஜேபி பத்தி கவலைப்பட மாட்டார். இப்போதைக்கு அவரை முதலமைச்சராக நீடிப்பதற்கு பிஜேபி ஆதரவு தேவை. அந்த பதவியே இன்னும் சில மாதங்கள் தான். அப்படி இருக்கும்போது அவருக்கு 2025 தேர்தல். எனவே அவர் இப்பவே இந்த பிரச்சனையை வளர்த்து வளர்த்து இந்த 2025 வந்து அதை வெடிக்க வைக்க பார்ப்பாரு. ஆந்திராவில் அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஜெகனை வந்து அவர் மேனேஜ் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயத்தில் சந்திரபாபு நாயுடு இருக்காரு. இருந்தாலும் அவர் அதிருப்தியை வெளிக்காட்டுவாருங்கிறது தான் என்னோட கருத்து. அதிருப்தியை பப்ளிக்காக வெளிக்காட்டுவார். என்ன காரணம்னா, ஏற்கனவே கான்வர் யாத்திரா அதில் இருக்கிற அந்த கான்ட்ரவர்சி, அப்புறம் RSS இயக்கத்தில் அரசு ஊழியர்கள் சேர்ந்து பணியாற்றலாங்கிற கான்ட்ரவர்சி, பட்ஜெட், இந்த மூணையும் சேர்த்து அவர் ஒரு சிங்கிள் பாயிண்டா கொண்டு போவார்னா. இந்த அதிருப்தி எப்படி செய்யுது, எப்படிப்பட்ட அதிருப்திகளா வரும் சார், அது எது மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் பிஜேபி? அதாவது ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய அதிருப்தியா மாறாது. காரணம் என்னன்னா, மாறாது. 2024 தான் தேர்தல் முடிஞ்சிருக்கு, ஜூன் மாசம் 4ஆம் தேதி. உடனடியாக அப்படியான சூழல் இல்லை. எதிர்கட்சிகள் அப்படி சொல்லுது. மம்தா அகிலேஷ் எல்லாம் வந்து கூட்டத்தில் கூட, வெஸ்ட் பெங்கால் கூட, தியாகிகள் தின கூட்டத்தில் கூட அப்படி பேசினாங்க. பட் நான் அப்படி பார்க்கல. ஆனால் ஆட்சி பலவீனமாக இருக்குங்கிறத நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கிடலாம். இப்போ நடக்கிற எல்லா சம்பவங்கள்ல இருந்தும் என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, பாரதிய ஜனதா பலவீனமாக இருக்கு, பழைய மாதிரி வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, மோடியோட தலைமை பலவீனமாக இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். பிஜேபிக்குள்ளேயே வந்து மோடிக்கு ஒரு எதிர்ப்பான ஒரு உணர்வு இருக்கு. இந்த மாதிரியான கால்குலேஷன்ஸ் சரிதான். அது எப்போ பெரிய அளவுக்கு வெடித்து வரும்னா, இந்த மகாராஷ்டிரா தேர்தல், ஹரியானா தேர்தல், ஜார்க்கண்ட் தேர்தல், அதுக்கு பிறகு வர்ற பீகார் தேர்தல், இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் பெரிய அளவுக்கு வெடித்து வரும்னு நான் நினைக்கிறேன். இதனாலதான் பாஜகவோட தேசிய தலைவர் தேர்தலே வந்து நடத்தாம ஜேபி நட்டாவோட பதவி காலத்தை நீட்டிச்சிருக்காங்க. அப்படி கூட புரிஞ்சுக்கலாம்ல சார்? அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஆனா விரைவில் வந்துரும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நட்டா வந்து யூனியன் மினிஸ்டர் ஆயிட்டாரு. பிஜேபி RSS ரெண்டு சித்தாந்தத்திலையும் ரெண்டு பதவி வகிக்க முடியாது. எனவே வந்து ஏதாவது ஒரு வகையில குறைந்தபட்சம் வந்து ஒரு பொறுப்பு தலைவரையாவது போட்டுருவாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க சார், நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.